பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு மோமோஸும் அதுக்கு தேவையான சட்னியும் பண்ண போகிறோங்க. இது வந்துட்டு இப்போ சம்மர் டைமு, நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருப்பாங்க. தினந்தோறும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் விதவிதமாக கேட்பாங்க, இல்லாட்டி கடையில் போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கடைகளுக்கு போய் வாங்காமல் வீட்லேயே வந்து வெஜ்ஜு மோமோஸும் அதுக்கு தேவையான கார சட்னியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெஜ்ஜு மோமோஸும் கார சட்னியும் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, கேரட் 2, தக்காளி 4, கொத்தமல்லி தலை 1 கப், பெரிய வெங்காயம் 3, கொடமிளகா 1, முட்டைக்கோஸ் 1, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 2, வரமிளகாய் 5, பூண்டு 1/2 கப், இஞ்சி 1/2 கப், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு தூள் உப்பு, தேவையான அளவு ஆயில். வெஜ் மோமோ செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொடமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம் இதெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜ்ஜி மோமோ செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைதா எடுத்து வச்சுருக்கோம். அந்த மைதா கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஃபில்லிங்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு வடைசட்டி வச்சு, வடைசட்டி சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாயே ஸ்கிப் பண்ணிடுங்க. அது இந்த வெயில் டைமில் பச்சை மிளகாய் வேண்டாம், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடமிளகாய் போட்டுக்கூட செஞ்சுக்கலாம். நம்ம இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துறோம், அதனால் மிளகாய் தேவையில்லை. பச்சை மிளகாய் வதங்கியதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வதங்கிடுச்சு. நம்ம கேரட்டை வந்து நம்ம துருவி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டு வதக்கணும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா பிஞ்சு போகும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை துவிக்கலாம். அது கூடவே சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும். அடுத்தது மோமோ செய்கிறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பிசைஞ்சி வச்ச மாவை நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா மாவுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ மோமோஸ் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வச்சு இப்படி தேய்க்கணும். அப்படியே நம்ம தேய்க்கும் போது பாருங்கள், ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது தேய்ச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம மோமோஸ் வந்து பெரிய சைஸா இல்லை சின்ன சைஸா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பெருசும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன், சின்னதும் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த இட்லி தட்டில் இருக்க மோமோஸை இட்லி பானையில் இருக்க தண்ணி கொதிச்சவனே வச்சு 25 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மோமோஸ் இப்போ வந்து நம்ம செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கு தேவையான கார சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயும் தக்காளியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து இந்த மேலே அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வேக போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் சூடாக இருக்கும்பொழுது நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம அடுப்பாக பண்ணிடலாம். சட்னி நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜ் மோமோஸும் அதுக்கு தேவையான கார சட்னியும் நம்ம செஞ்சுருக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து மைதா யூஸ் பண்ணாதீங்க, மைதா வந்து கெடுதல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எப்பயுமே ரெகுலராக மைதா தாங்க யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயாவது ஒரு டைம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக எப்படி மோமோஸும் கார சட்னியும் பண்ணுறதும் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த லீவு டைமில் வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாக புதுசு புதுசாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வெஜ் மோமோஸும் அதுக்கு தேவையான கார சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.